விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப விமரிசையாக தயாராகிட்டுருக்காங்க. அரசும் விடுமுறையெல்லாம் அறிவிச்சிருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தியை நடத்துகிறதே நாங்கள் தான் அப்படின்னு இந்து முன்னணியினர் பெரிய அளவில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட பாஜகவும் இணைஞ்சிக்கிட்டு இப்போது நாங்களும் சேர்ந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்போது விநாயகர் சதுர்த்திங்கிற வார்த்தையே பாஜகவுக்கும் சங்பரிவாருக்கும் விஸ்வ இந்து பரிஷத்துக்கும் சொந்தமானதா? அப்போ நம்மெல்லாம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடக்கூடாதா? அப்போது நமக்கு சொந்தமானவர் கிடையாதா விநாயகர் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி விநாயகர் சதுர்த்தியில் ஊர்வலம் எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் முக்கியமானது. இந்த ஊர்வலம் போகிறதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையும், இந்த ஊர்வலம் போகணும்னு விநாயகர் உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா அப்படிங்கிற கேள்வியை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த்வெங்கடேஷ் அவர்கள் கேள்வியாக பதில் செஞ்சுருக்கார். அவருடைய கருத்தையும், அவர் கருத்தாகவே நான் இதை பதிவு செய்கிறேங்கிற வார்த்தையை பதிவிட்டிருக்கார். ஒரு நீதிபதி இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பதிவு செய்ய வேண்டிய தேவை என்ன? அப்போது இதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் எப்படி நடந்தது, விநாயகர் சதுர்த்திக்கான ஊர்வலம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது, விநாயகர்னு ஒருத்தர் எப்போ தோன்றினார், அவர் யாருக்கான கடவுள் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அப்போது இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி போகும்போது ஊர்வலத்திலிருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பால கங்காதர திலகர் மும்பையில் முத முதல்ல அவர் தான் விநாயகருக்கான சதுர்த்தி நாளில் அவங்கள வடித்து உருவமாக வடித்து மக்களை கூப்பிட்டு இவங்க தாங்க விநாயகர்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதற்கு பிறகு பம்பாயில் ஆண்டுதோறும் 10 நாள் செலப்ரேஷனாக நடக்கும். இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது திலகர் உருவாக்கிய விநாயகர் சதுர்த்திக்கான கொண்டாட்டம் 10 நாள் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நாள் தான் கொண்டாடுறோம். அந்த ஒரு நாள் கொண்டாடிட்டு 3வது நாள் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய குட்டி குட்டி பிள்ளையாரை, மண் பிள்ளையாரை என்ன பண்ணுவாங்கன்னா, கிணத்துலையோ ஆற்றுலையோ ஊரணிலையோ நீர் பாங்கான இடங்களில் போய் போட்டுருவாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறை. ஆனால் இதை முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணது யார், பொது வெளியில் வச்சு பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வுனே சொல்லிக்கலாமே, பாரதியார் தான் முத முதல்ல பெரினா பீச்சில் வச்சு இதை செஞ்சார். அவருடைய காலம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அவருடைய காலம். அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்திக்கான ஊர்வலங்களோ பொதுவெளியில் விநாயகருடைய சிலையை வைத்து வழிபட்டு அதற்கு பிறகு அதை கரைக்கக்கூடிய நிகழ்வுகளோ தமிழ்நாட்டில் இல்லை. 1983 இந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு கட்சி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கான ஊர்வலத்தை நடத்தணும்னு முற்படுறாங்க. கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகாலமாக அவங்க தான் பண்ணுறாங்க. 125,000 மேற்பட்ட சிலைகளை வந்து தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தெருக்கள்லையும் வைக்கிறதுக்கான அனுமதியை அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ பாஜகவினுடைய அண்ணாமலையும் இடையில பூந்துக்கிட்டு இது பாஜகவினுடைய செலிப்ரேஷனாக போய் கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறார். இதற்காக தான் காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேரடியாக அவங்களெல்லாம் கூப்பிட்டு எந்தெந்த இடத்துல செலவழிக்கணும், எப்படி கரைக்கணும், வேதிப்பொருட்கள் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய திட்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அப்போது 2021-22 தான் வந்து எதுக்காக ஊர்வலம் போகணும், ஊர்வலமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா பீரியடில் ஒரு பெருமுயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு. இதை அப்படியே தொடர்ந்துடலாமே அப்படின்னு நினைக்கும் போது தான் பாஜக உள்ளே வந்து ஆட்டையை குலைக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையினுடைய என்ட்ரி அப்படிங்கிறது, சத்தமே இல்லாமல் அண்ணாமலை தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு என்கரேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. பெரிய பெரிய வழக்கறிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கபில் சிபில் ஆளுநர் ஆர்என் ரவி அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை தூண்டுவதாகவும் தூண்டப்படுவதற்காகவும் அடுத்து அந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறதுக்காகவும் தான் ஆளுநர் ஆர்என் ரவியவே தமிழ்நாட்டு பக்கம் அமித்ஷாவும் மோடியும் அனுப்பிச்சிருக்காங்கங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஒரு ஊர்வலம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் புதிதாக தமிழ்நாட்டில் நடைபயணத்துக்கு டவுசர் போட்டுட்டு தெரிஞ்சவங்க எல்லாமே பேண்ட் போட்டுட்டு ஊர்வலம் போக ஆரம்பித்தாங்க.
அது அவங்களுடைய அந்த ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்திலிருந்து முற்போக்கான விஷயத்துக்கு மாறுறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டு அரக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் பேண்ட்டு போட ஆரம்பித்து ஊர்வலம் போனாங்க. அந்த நிகழ்வுகளை யாரும் மறக்க முடியாது. அப்போது அதுக்காக கோட்டு படியேறி மிதித்து அதற்கு பிறகு சிறிய அளவில் ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணி நடத்தணும். அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அப்படிங்கிறத பாஜகவினுடைய செலிப்ரேஷனாக மாற்றுறதுக்கான முயற்சி. ஆக்சுவலி விநாயகர் வந்து யாருக்கானவர்? நம்ம தமிழர்களுக்கானவரா? விநாயகர் அப்படிங்கிற ஒரு நபர் எங்கிருந்து வந்தார்? உங்களுக்கு சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் கோயிலில் விநாயகர் சிலர் போய் கும்பிட போனீங்கன்னா விநாயகர் வந்து திருமணம் ஆகாதவர்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இவங்க சித்தி அவங்க புத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் வந்து யாருன்னு கேட்டால் மனைவி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போது விநாயகர் வந்து கல்யாணமே ஆகாதவர்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்போது அந்த ரெண்டு பெண்கள் யார் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கெல்லாம் இந்து முன்னணியினர் பதில் சொல்லுவாங்களா? இல்லை பழைய பஞ்சாங்கமாக இருக்கக்கூடிய, இல்லை பழைய சனாதனம்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய வேரில் இருந்து எடுத்து சில உண்மைகளையும் சில அறிவுக்கு பொருந்தாத சில விடயங்களையும் சொல்கிறதுக்கு முற்படுவாங்களா? இல்லை உண்மையிலேயே வந்து விநாயகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இருந்தார் அப்படிங்கிறதுலாம் யாராவது ஒருத்தவங்க வரையறுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது, அகழ்வாராய்ச்சிகள் மூலிமா தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய பொருட்களில் விநாயகர் சிலையும் ஒன்று. அதுவும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதில் இருக்கும். எப்படி வந்து இங்கே புல்லட்டில் போகிற மாதிரி விநாயகர் சிலையை வைக்கிறாங்களோ, ஃப்ளைட்டில் போகிற மாதிரி விநாயகர் சிலை வைக்கிறாங்களோ, அதே மாதிரி எப்படி இந்த தேனி மாவட்டத்தில் இடையில மாரியம்மன் புல்லட்டில் போகிற மாதிரி வச்சாங்கல்ல, அதே மாதிரியான சிலைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சு விநாயகரை ஒரு 10/11 அத்தோட இது ஒன்றுங்கிற மாதிரி வந்து ஒரு தெய்வீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நார்மலான ஒரு பர்சனாக வந்து நம்மளுடைய நடைமுறைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு புரிதலை உண்டாக்குறதுக்கான முயற்சியா, இல்லை அவரை அவமானப்படுத்துவதற்கான முயற்சியா, அந்த வார்த்தைகளுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இப்படி செய்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன் இந்த வார்த்தையை நம்ம குறிப்பிட்றோன்னா, இதே அமெரிக்காலேயும் ஆஸ்திரேலியாலேயும் விநாயகரை வந்து வேறு ஒரு விநாயகர் வந்து ஒரு விமானத்தில் போகிற மாதிரியோ, விமானத்தை தூக்கிட்டு போகிற மாதிரியோ, அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரியோ அப்படின்னா அவருடைய வாகனம் இது கிடையாது, அவருடைய வாகனம் வந்து மூஞ்சூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குரல் கொடுக்கக்கூடியவங்கள்லாம் இருக்காங்க. அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய ஒரு பத்திரிக்கையில் வெளியாகும் போது அது தப்பு. இங்கே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் நீங்கள் நம்ம இஷ்டத்துக்கு வந்து விநாயகரை வந்து புல்லட்டில் போகிற மாதிரியும், விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுற மாதிரியுமான காட்சிகளை வந்து வடிவமைச்சு அதை போய் கரைக்கக்கூடிய வேலையை செய்யும் போது அது மட்டும் எப்படி சரியாகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்ம வீட்டு ஆளுங்களை திட்டும் போது மட்டும்தான் நான் குரல் கொடுப்பேன், ஆனால் என் வீட்டு ஆளுங்களை நான் திட்டிப்பேன் அப்படிங்கிற கதையாக இருக்குது. அப்போது தப்பு யார் செஞ்சாலும் தவறு தானே, அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு மறுக்குது. சரி, இப்போ இந்த விநாயகர் ஊர்வலத்தின் மூலியமாக அரசியல் இருக்குங்கிறத நீதிபதியே சொல்லிட்டார். ரெண்டாவது, அதன் மூலியமாக எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிவிட்டு விநாயகரை உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னாரா, என்னை தூக்கிட்டு போங்க ஊர்வலம் வைங்க அப்படின்னு சொல்லி விநாயகர் கேட்டாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார். இதுதான் தமிழ்நாடு. இப்போது விநாயகர் சிலை எங்கெங்கெல்லாம் கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். தாய்லாந்தில் பிகணேஸ்வரன் அப்படிங்கிற பேரில் விநாயகர் அழைக்கப்படுறார். வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த ஊரில் விநாயகரை தலைகீழாக கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். வியாபாரம் நல்லா வந்துச்சு அப்படின்னா விநாயகரை நல்ல விதமாக நேராக அப்போ பார்த்து கடையில் வச்சுருப்பாங்களாம். கம்போடியாவில் 7வது நூற்றாண்டில் இருந்து விநாயகர் சிலையை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. யானை தலை மனித உருவோட, என்னப்பா இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது அப்படின்னு கேட்டால், அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிக்கிட்டாங்களா, இல்லை நிஜமாகவே விநாயகரை தாண்டி வெவ்வேறு பெயர்களில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதெல்லாம் தேடி சொல்ல வேண்டிய இந்து முன்னணிக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் எதுக்காக நடத்துகிறோம் அப்படிங்கிறதும் தெரியாது, எதுக்காக விநாயகருக்கு வந்து ஊர்வலம் போகிறோங்கிறதும் தெரியாது, எதுக்காக விநாயகருக்கு வீட்டில் வச்சு பால் ஊற்றி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தெரியாது. அதை அறிவியல் பூர்வமான கேள்விகள் கேட்டால் அதற்கு பதில் சொல்லவும் தெரியாது. கேட்டால் நாங்கள் சனாதனத்தை ஃபாலோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சனாதனத்தில் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பதில் மட்டும் இருக்காது.
சீனாவை பொறுத்தளவில் விநாயகருக்கான கல்வெட்டுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜப்பானில் 8வது நூற்றாண்டில் இருந்தே வந்து விநாயகருடைய வழிபாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கனில் வந்து காபூலுக்கு அடுத்து அப்படியாக கார்டஸ் அப்படிங்கிற ஒரு இடம், அதில் அகழ்வாராய்ச்சியை தோண்டி எடுக்கும்போது விநாயகர் சிலை கண்டெடுத்திருக்காங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சிலை அங்கே போனாரா, அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சிலை இங்கே வந்ததா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. திபெத்தில் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ஸ்ரீலங்கா வரைக்கும் பரவி இருந்தது. சைவ சமயம் தோன்றுவதற்கு முன்னாடியே இங்கே பௌத்தம் அப்படிங்கிறது தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சைவம் அப்படிங்கிறது முற்கால சைவம்னு ஒன்று இருக்குது, அதற்கு பிறகு சைவ மதம் தோன்றியது அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்போது அந்த பௌத்தத்தில் 11வது நூற்றாண்டில் சொன்ன இந்த பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது பயன்பாட்டில் இருந்திருக்கு. அப்போயே சிலைகள் வச்சு வழிபடக்கூடிய பழக்கங்களும் இருந்திருக்கு. அவங்கெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கான ஊர்வலங்கள் போனாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்போது தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் மட்டும் விநாயகர் சதுர்த்திக்கான ஊர்வலங்கள் நடத்தப்படுவது அப்படிங்கிறது நீதிபதி சொல்கிற மாதிரி அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே நடத்தப்படுதா அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. நம்ம வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய விநாயகருக்கு எந்த விதமான தடையும் இதுவரைக்கும் அரசு விதித்தது கிடையாது. ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் பொதுவெளியில் விநாயகரை இஷ்டத்துக்கு தன்னுடைய தனக்கு பிடிச்ச மாதிரி மோட்டார் சைக்கிள் ஓட்ட விடுறது, விமானத்தில் பறக்க வைக்கிற மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் விநாயகரை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இதையெல்லாம் களைஞ்சிட்டு வேதிப்பொருட்கள் இல்லாமல் வைக்கட்டும், தெருவில் வந்து விநாயகருடைய சிலைகளை வைத்து வழிபடுவதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னாலும் அது சில பேருடைய வாழ்வாதாரத்துக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. மானாமதுரையிலையும் சரி, ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயுமே அதீதமான விநாயகர் சிலைகளை தயாரித்து இந்த 3 நாட்கள் பிழைப்பை நம்பி வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதலான விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் விநாயகர் சிலையை வச்சு நாங்கள் ஊர்வலம் போகிறோன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய தெருக்கள் வழியாக போய் அவங்களுக்கு சிரமத்தை உண்டாக்குறது, அங்கே போயிட்டு வந்து பிரச்சனைகள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்து முன்னணியினரும் விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஆப்படிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து காவல்துறையினர் அவங்கள கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பேசி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஒட்டுமொத்த இந்து மதத்துக்குமான அத்தாரிட்டி கிடையாது, நீங்கள் இந்து மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க காவல்துறையினர். அதனால் பிழைப்பு நீங்கள் நடத்திக்கோங்க, ஆனால் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ நான் விநாயகர் சதுர்த்தியில் இன்னொரு ஸ்பெஷல் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே வந்து லியோ படத்தினுடைய அப்டேட் ஒன்று வரப்போகுது. அந்த அப்டேட்டுங்கிறது அனிருத்தினுடைய பாடலாகவும் வெளியாக போகுது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு மகிழ்ச்சி தான். கூடிய சீக்கிரத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தியோடு சேர்த்து லியோ படத்துக்கான அப்டேட்டும் வருது அப்படிங்கும்போது தளபதி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமான ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. இது சற்று முன்னாடி கிடைத்த தகவல், அதனால் அதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.